हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक मिडिल क्लास वाइफ इनके ना मैं पाकपोना रेड सेविंग प्लान्स पत्ती पाकपो इत वो फेम्ल कमिटमेंट्स वे ना पटर इतना टिप्स नहीं पाकल वीडियो को मना प्लीज सब्सक्राइब पड़े पांग नम्बर चेनल नया इन सब्सक्राइब पड़ा पातीटी सब्सक्राइब पड़ी सपोर्ट पड़ा मोटिवेशन मेनमेल नल तक उड़ परीमा इंट्रस्टा नम्बर चेनल वो पैन तक तंटो वीडियो ओतिपोद गोल्ड सेविंग प्लान मनी सेविंग प्लान अब अचीवमेंट एपी अचीव पड़ानी नया शेर पड़े पांग எப்பயுமே வந்து 2023ல வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்காக நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங் கண்டிப்பாக வேணும். உண்டியல் சேவிங்க்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே கொடுப்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உண்டியல் சேவிங் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து ஈஸியாக வாங்கிக்க முடிஞ்சது. அப்போருந்தே சேமிப்போட அவசியம் வந்து புரிஞ்சுது. அதனால தான் நான் என்னோடய குழந்தைகளுக்கும் கற்றுத்தரணுக்காக உண்டியல் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நானும் உண்டியல் போட்டு சேவிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டும் உண்டியல் போட்டு சேவிங் பண்ணிகிட்ருக்கோம். உண்டியலில் போடுற காம்படிஷனில் பார்த்திங்கன்னா மூணு பேருக்கும் போட்டு யார் அதிகமாக வந்து பணம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இது வந்து நமக்குள்ளே நம்ம அதிகமாக பணம் சேர்க்குற ஆசையை வந்து தூண்டும். நம்மளவே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சின்ன போட்டி தான், ஜாலியான என்ஜாய்மெண்ட்டான போட்டி. யார் அதிகமாக உண்டியில் பணம் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்து கடைசியில் யார் அதிகமாக சேர்த்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி தர மாதிரி பேசியிருக்கோம். இது நெக்ஸ்ட் இயர் க்ளோரிய பிளானு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி உண்டியல் போட்டு சேவிங் பண்ணுற அமௌண்ட்டு வந்து நம்ம ஏதாவது நம்ம அச்சீவ்மெண்ட் நிறைவேற்றுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வந்து வரி கட்டுறதுக்கோ இல்லை கோயிலில் உண்டியல் போடுறக்கோ இல்லை ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணுறக்கோ கூட அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இதாகிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம சேவிங் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வர எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். அதுக்கு வந்து அப்போதைக்கு அந்த மாதம் கமிட்மெண்ட்டில் வந்து ஒதுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லா மாதமும் கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து சின்ன சின்ன உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சோம்னா அப்போ கோயில் போகும்போது அதில் இருக்க அமௌண்ட் வந்து அந்த இதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு சின்ன டிப்ஸு, இது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டு பாய்ஸ் கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பாய்ஸ் கிட்டுக்கும் வந்து ஆர்டி போட்டு ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அமௌண்ட் இப்போருந்தே சேவிங் பண்ண ஆரம்பித்தா தான் அவங்க இப்போ ஸ்கூல் முடித்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி மந்த்லி டார்கெட் கோல்டு அச்சீவ் பண்ணுறதும் மந்த்லி கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடிஞ்சதுக்கு ஒரு கிராம் அது குறைஞ்சது வாங்கணும். அதே மாதிரி கூடினது வந்து ரெண்டு கிராம் அது பிளான் பண்ணிக்கேன். வேறு என்னென்னா எதுல பணம் மிச்சமாகுதோ அது அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்மளால் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு தங்கம் வாங்கணும்னு சொல்லியும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்து ஏற்கனவே போட்டு 10-12 வருஷம் ஆச்சு. அது வந்து கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்கு கட்டியே ஆகணும். அது ஒரு 2-3 வருஷத்தில் பிளான் முடிகிற மாதிரி இருக்குது. அந்த இதுக்கும் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அது ஒரு சேவிங்ஸாக நமக்கு வந்து கிடைக்கும். அது வீடு வாங்குறப்போ யூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் அதையும் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது 4 இயர்ஸ் ஆச்சு போட்டு அது அந்த இது கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பஜாஜ் ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போ என்ன இந்த கொரோனா டைம்த்துலேயும் சரி மற்ற நேரத்துலேயும் சரி ஏதாவது ஒரு உடம்பு சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம அப்போதைக்கு வந்து திடீர்னு எமர்ஜென்சிக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இதில் நம்மளோட சேவிங்ஸை கரையாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எச்சா அமௌண்ட் ஆனது எல்லாத்தையுமே இந்த இன்சூரன்ஸ் வச்சு தான் கவர் பண்ணி நாங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டோம். திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலேஷன் ஆக வேண்டியிருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்ற பயம் இருக்கா இல்லாமல் இருந்துக்கலாம். நம்ம சேவிங் பிளான் வந்து நீட்டாக போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக போட்டு வச்சுக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது எனக்கு இருக்க கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா பஜாஜில் வந்து மணிபேக் பாலிசி அவங்க வேலைக்கு சேர்ந்த புதுசில் போட்டாங்க. அது இயர்லி வந்து ஒன்ஸ் பே பண்ணானோ அந்த மாதிரி பே பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவும் 2-3 இயர்ஸில் மெச்சூர் ஆகும்.
வீடு வாங்கும்போது வேணும்னு சொல்கிறதுக்காக இதுவும் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இப்போ இருந்துகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 12,000 ரெண்டில் வந்து வீடு இருந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால எல்லா வசதியும் வேணுன்றக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் வீடு பார்த்து கொடுத்தாங்க. கொஞ்சம் உடம்பு இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. மாடிப்படிக்கட்டு ஏறி இறங்கக்கூடாது சொன்னதுனால லிஃப்ட் இருக்கிற மாதிரி பார்த்து வந்ததுனால கொஞ்சம் ரெண்ட் ஜாஸ்தி தான். அதனால் வந்து இப்போ ரெண்ட் கொடுத்து குழந்தைங்களோட படிப்பு செலவு சேவிங்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரெண்ட்டுக்கே போகிற மாதிரி இருக்குது சேலரியில். அதனால் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், எப்படியும் ஒரு 6 மந்தில் வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக லீஸுக்கு போகணும்னு சொல்லி பேசி வச்சுருக்கோம். அதுவும் அடுத்த வருஷம் கமிட்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜுவல் லோன் வச்சுருக்கோம். ஜுவல்ல வந்து ஒரு 2-3 நகை வச்சுருக்கோம். அந்த ஜுவல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் கட்டி திருப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து பெரியவனுக்கு வந்து இயர்லி டேர்ம் வந்து 35-40 ஆகுது. அதுக்குரிய அமௌண்ட்டையும் வந்து எப்படியாவது சேர்க்கணுன்ற கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிட்டு வேறு போட்டுட்ருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுறது அப்புறம் திரும்ப நம்ம இடம் வாங்குகிற வீடு வாங்குகிற ஐடியா இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு சீட்டு ஆரம்பிக்கணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கமிட்மெண்ட்ஸ். இந்த என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் பிளான் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஜுவல்ல வந்து லோனை அடைச்சி நகையை திருப்பணுன்றது என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பென்ஸ் எப்படியாவது குறைக்கணும் பார்க்கணும். எக்ஸ்பென்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து நிறைய சேவிங் பண்ணலாம், நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இப்போ வந்து மந்த்லி வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டுருக்கு. டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருக்க, அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை எப்படியாவது வந்து ட்ரீட்மெண்ட்டை இதுவாக மாற்றணும். நேச்சுரல் ஃபுட்டு எடுத்து கொஞ்சம் டேப்லெட்ஸை கம்மி பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹாப்பி லைஃப்க்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணணும். ஆக்டிவாக இருக்கணும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூப்பிட்டுட்டு வர பொறுப்பும் செய்கிறது அடிஷ்னலாக. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாக பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து ஹெல்த்தி அண்டு ஹாப்பி லைஃபாக இருக்கணும். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து ஹாஸ்பிட்டலைஷன் ஆகி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்பவே வந்து ஒருத்தர் உதவி இல்லாமல் நடக்க முடியாத அளவுக்கு ஸ்டேஜ்லேருந்து ரெக்கவர் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் வேணுன்றக்காக தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறமே ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். கண்டிப்பாக 6 மந்த்துக்கு லீஸ் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குரிய சேவிங்ஸுக்கும் இப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அதான் ரெண்டாவது திரும்ப மறுபடியும் சீட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அந்த நெக்ஸ்ட் இயரில் வந்து அந்த சீட்டு முடியுது. திரும்ப சீட்டு முடியும்போது திரும்ப அடுத்த சீட்டு உடனே பிளான் பண்ணணும். இப்படி ஓரெல்லாம் வந்து நம்மளோட சேவிங் பிளானும் நம்மளோட கமிட்மெண்ட் நம்மளோட எக்ஸ்பென்ஸை குறைக்கிறது நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன நோட் பண்ணிட்டோன்னா அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான் கிடைக்கும். நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவிட்டியோட கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி அதை ஹெல்த்தி அண்டு ஹாப்பி லைஃப்பாக மாற்றணுன்றது வந்து நெக்ஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து நல்லபடியாக லைஃப்பை கொண்டு போனோம், பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாக நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் எல்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி பிரார்த்திச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோடய பிளான்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ரெகுலேஷன் பண்ணிக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கிறத ரெகுலேஷன் பண்ணி என்ன எது இதில் சேவிங் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கும் ரொம்பவே நல்லாவே அமையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.